ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஸ்கேம் 2003 சீரீஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 3 எபிசோடையும் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி ஓகே, நம்ம எபிசோட் 4க்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அப்துல்லோட வைஃப் அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது இவர் அப்துல் உள்ளே போய் சொத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வராரு காருக்குள்ளே. அங்கே ஜேகேவும் இருக்கான். அவன் இவர்கிட்ட துர்காராம் எவ்வளோ சொன்னார் அப்படின்ற மாதிரி கேட்க 25 லட்சம்னு சொல்கிறாரு. 25 லட்சத்துக்கு நீ எங்கே போவேன்னு கேட்குறாரு ஜேகே. இந்த பத்திரத்தை அடகு கடையில் வச்சு பணமாக வாங்கிட்டு இப்போது துர்காராம் கூட கோட் சூட்லாம் மாட்டிட்டு கேபினெட் மினிஸ்டரை பார்க்க போகிறாங்க. போகிற வழியில் நீ ஏன் இவ்வளோ பில்டப்பாக வர, நம்ம ஒன்று பிஎம்ஐ பார்க்க போலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த விஷயம் மட்டும் நடந்துட்டால் பிஎம்ஏ பார்க்க போகிற நிலமை வரும் அப்படின்ற மாதிரி அப்துல் சொல்கிறாரு. மினிஸ்டர்கிட்ட துர்காராம், மிஸ்ரா சார் 10 வருஷமாக நேர்மையாக உழைக்கிறாரு, ஆனால் அவருக்கு ப்ரொமோஷனே கிடையல, நீங்கள் தான் அவருக்கு ப்ரொமோஷனுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மிஸ்ரா இருக்கிற செக்யூரிட்டி பிரஸ் ஏன் தொகுதிக்குள்ளேயே வரல, ஸோ எனக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு அமைச்சிடுறாருங்க. அப்படியே டைட்டில் கார்டு பிஜிஎம்ஐ போட்டு இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு துர்காராம் கூட மிஸ்ரா சாருக்காக நம்ம அப்துல் பணம் ரெடி பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, மதுசூதனன் மிஸ்ரா இருக்கார்ல கஸ்டம் ஆஃபீஸில் மேனேஜராக, அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டா அங்கே இருந்து ஏலத்துக்கு வர ஒரிஜினல் ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணுற பிரிண்டர்ஸை இவர் வாங்கிடலான்னு பிளான் போடுறாரு. அதோட முதல் படியாக இப்போ மிஸ்ராவோட வீட்டுக்கு வந்து, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு சார், இதை என் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நீ தானே எடுத்துகிட்டு வந்த, நீயே பிரின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதாவது டைம் பாமாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்துல்லா பிரிக்க வைக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு காஸ்ட்லியஸ்ட் வாட்ச் இருக்குது, ஒரு ஷீட்டும் இருக்குது. சரி ஓகே சார் கிளம்புறேன்னு கிளம்புறாரு டெல்கி. இப்போ இவர் இடத்துக்கு வந்த அந்த ஜேகே கிட்டையும் அவன் ஆளுங்கக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க, அவர் அவ்வளோ சீக்கிரமாக அசைக்க முடியாது, 10 வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நேர்மையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அப்துல், எனக்கும் சாதாரண ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு ஜாலியாக பேசிட்டு படுத்துடுறாங்க. மார்னிங் நம்ம அப்துல்லும் ஜேகேவும் கேரம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்துலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணால் அது மிஸ்ரா சார் தான். அந்த வாட்ச் கீழே இருந்த ஷீட்டில் தான் அப்துல் அவரோட பேரையும் நம்பரையும் எழுதி கொடுத்துருப்பாரு. அவர் இவரை அந்த ப்ரெஸ்ஸுக்கே கூப்பிட்ருக்காருன்னு சொல்கிறாரு அப்துல் ஜேகே கிட்ட. ஸோ சந்தோஷமாக அவர் அந்த ப்ரெஸ்ஸுக்குள்ளே போய் மிஸ்ரா சாரை ஆஃபீஸில் மீட் பண்ணுறாரு. அங்கே போனால் அப்துல் மிஸ்ராவை கரெக்ட் பண்ணியாச்சுன்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் அங்கே நடக்கிறதே வேறங்க. மிஸ்ரா சாருக்கு தெரியுது, நீ இதை கொடுத்து என்னை வளைச்சி போட பார்க்குறியா, சத்தமாக அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி திட்டுறாரு. அதுக்கு அப்துல், இல்லை சார் நான் ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு தான் உங்கள் ஹெல்ப் வேணும், அதான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் 10 வருஷமாக நேர்மையாக இருந்ததால தான் இந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்குது, இந்த வாட்சை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் அப்துல்லை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே துரத்திடுறாரு. இப்போது இவங்க எல்லாரும் ஹோட்டலில் அப்துல்கிட்ட, நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே இவர் யாராலையும் கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்துல்லுக்கு ஏதோ மயக்கமாகுது, உடனே ஹோட்டலில் இருக்கிற கிச்சனுக்கு போய் சுகர் எடுத்து வாயில் போட்டுக்கிறாரு. அப்போது சொல்கிறாரு, மதுசூதனன் சாருக்கு பணம் தேவையில்லை, அவருக்கு மரியாதை தான் தேவை, ஸோ அவருக்கு நம்ம அதை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம், இதுக்காக தான் துர்காராம் கிட்டே போய் ஹெல்ப் கேட்டு இப்போ கேபினெட் மினிஸ்டர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. மிஸ்ராவை அந்த ப்ரெஸ்லேயே ஜென்ரல் மேனேஜராக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பட் அவரும் மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டரோட பிஏ கிட்ட பேசுகிறாங்க. அவர் இந்த மினிஸ்டர் ரொம்ப எதிர்பார்ப்பாரு. ஸோ நீங்கள் இந்த ப்ரொமோஷனை வாங்கணும்னா 25 லட்சம் தேவைப்படும்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்காக ஸ்டார்டிங்கில் அவர் வீட்டில் இருந்த பத்திரத்தை அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த பணத்தை பிஏ கிட்ட கொடுத்துட்டு அந்த ப்ரொமோஷன் ரெடியான உடனே சொல்லுங்கன்னு கிளம்பிடுறாரு. இப்போது இவர் ஆளுங்கள்லாம் நீ எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கன்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு கேரண்டிலாம் இல்லை தான், ஆனால் மிஸ்டர் சார் இதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து இவருக்கு கால் வருது, அதில் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, நம்ம மினிஸ்டரும் இது ஒத்துக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்துல்லுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அடுத்த நாள் மிஸ்ரா வேலைக்கு கிளம்பும்போது அவர்கிட்ட போய் பொக்கேவை கொடுத்து வாழ்த்துக்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்குன்னு மிஸ்ராவுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்குன்னு கேட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. மிஸ்ரா அவர் கொடுத்த அந்த பொக்கேவை பக்கத்தில் இருக்க செடியில் தூக்கி போட்டுடுறாரு. இப்போது இவர் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே பயங்கரமான வரவேற்பு, இவர் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொருத்தர் வந்து, இனிமேல் உங்கள் இடம் ஜென்ரல் மேனேஜர் சீட்டில் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல,
அப்போ தான் அவருக்கே தெரியுது இவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு. இப்போது அப்துல் இருக்கிற இடத்துக்கு மிஸ்ரா சார் வந்து இந்த ப்ரொமோஷனே எனக்கு வேணாம், நான் உழைச்ச 10 வருஷத்தில் செய்ய முடியாத காரியத்தை உன்னோட கெட்ட எண்ணத்தினால ஒரு நாளில் செஞ்சிட்டேன் அப்படின் மாதிரி சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் இந்த கவர்மெண்ட் இந்த சிஸ்டம் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கோபமாக பேச, அதுக்கு அப்துல் நீங்கள் சொன்னதெல்லாம் என் காதில் விழலை, உங்கள் மனசுலேருந்து வர அந்த சத்தம், உங்கள் உழைப்பு நேர்மைக்கு எந்த மரியாதையும் கிடைக்காத அந்த இயக்கத்தோட சத்தம் தான் எனக்கு கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணி முன்னேற போகிறீங்களா யோசிங்கன்னு நம்ம மிஸ்ரா சாரியை சைலண்ட் பண்ணி காரில் அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த நாள் மிஸ்ரா அவர் செடி பக்கத்தில் போட்ட அந்த பொக்கேவை எடுத்து பார்த்தா அதில் அவரோட நேம் போர்டு இருக்குது, மதுசூதனன் மிஸ்ரா ஜென்ரல் மேனேஜர்னு போட்டு. அதை எடுத்து அவர் வீட்டு முன்னாடி வைக்கிறாரு. ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுது, இவரும் டெல்லியோட வழிக்கு வந்துட்டாருன்னு தெரியுது. ஸோ காரியத்தை முடிக்க என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சொன்ன மாதிரி மிஸ்ராவும் அங்கே அவர் தான் இன்சார்ஜினால இப்போ அங்கே ஒரு பிரிண்டரை சரியில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவங்க பிளான் என்னன்னா, சில பிரிண்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகலைன்னு பொய் சொல்லி அந்த ஒரிஜினல் பிரிண்டர்ஸ்லாம் பார்ட் பார்ட்டாக பிரித்து வேறு வேறு கம்பெனிக்கு அதை ஏலத்துக்கு விடுவாங்க. அண்ட் அதில் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் பிளேட்ஸ் இருக்கும், அந்த பிளேட்ஸ் தான் இருக்கிறதுலே முக்கியமானது. இது இருந்தால் தான் கவர்மெண்ட்டோட பேப்பர்ஸ் மாதிரியே அந்த பிளேட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி. பட் நம்ம மிஸ்ரா என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளேட்ஸ் மேலே இருக்கிற ஷீட்டை மட்டும்தான் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி டிஸ்மேண்டில் பண்ணுறாரு. அவங்க அதை பிளேட்ஸ்னு நினச்சிப்பாங்க, ஸோ வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம அப்துல் சொல்கிறாரு, இதை வாங்குறதுக்காக ஏலத்தில் நம்ம 5 பேர், அதாவது அப்துல், ஜேகே, சலீமு, சுலைமான், சுபே அப்படின்னு 5 பேர் பேர்லேயும் தனித்தனி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி 5 பேரும் அந்தந்த பார்ட்ஸை ஏலத்தில் பிளாங்க் செக்கை சப்மிட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஆளுங்க ஹையஸ்ட் பிட்டிங் ரேட்டை நம்ம செக்கில் ஃபில் பண்ணி நமக்கே விற்றுடுவாங்க. இப்போ அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக வண்டியில் பொம்பைக்கு கொண்டு வருவோம். ஸோ அந்த ஸ்டாம்ப் பேப்பர் பிளேட்ஸையும் மிஸ்ரா சார் நமக்காக அனுப்பி வச்சுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதே மாதிரியே இவங்க பிளான் போட்ட மாதிரியே நடக்குது. இப்போ அந்த இடத்துல எல்லா பார்ட்ஸையும் வந்துருச்சான்னு செக் பண்ணுறாங்க, பட் பிளேட் மட்டும் இன்னும் வரலன்னு தெரியுது. ஸோ அப்துல் இப்போது மிஸ்ராவை பார்த்து பேசுகிறாரு, எதுக்கு நீங்கள் பிளேட் அனுப்பலை அப்படின்னு. அதுக்கு மிஸ்ரா, நான் என்னோட 10 வருஷம் நல்ல பேரை வச்சுட்டு இதை உனக்காக செய்கிறேன், ஸோ எனக்கு இன்னும் 21 லட்சம் வேணும்னு சொல்கிறேன். அதுக்கு அப்துல், இப்போதைக்கு என்கிட்ட இந்த நகை தான் இருக்குது, மீதி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் எனக்கு இன்னொன்று பண்ணணும், ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் அடிக்கிறதுக்கு டையும் தேவைப்படுது, அதுவும் நீங்கள் பண்ணுற அதே டைன்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீயும் பிளாக் டீயும் மிக்ஸ் பண்ணி காமிச்சு, இந்த பிளாக் டீ தான் ஒரு கெமிக்கல், ஸோ அந்த டீ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற டை. ஸோ இந்த டையை உங்களுக்கு கொண்டு வரும்போதே நாங்கள் பாதி எடுத்துகிட்டு உங்களோடதில் பாதி கெமிக்கலையும் எங்களோடதில் பாதி கெமிக்கலையும் கலந்துட்டு இப்போ நாங்கள் ரெடி பண்ணுற ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் உங்கள் குவாலிட்டிக்கு சமமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. இப்போ எல்லா பார்ட்ஸையும் ரெடி பண்ணி ஒரு வழியாக பிரிண்டரை ஒர்க் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஸ்டாம்ப் பேப்பர்ஸோ பிரிண்ட் ஆகுது, அந்த குவாலிட்டி செக்கிங் ஆஃபீஸர்ஸ் இவங்க குரூப்பில் இருக்காங்கல்ல, அவங்க செக் பண்ணி ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குன்னு நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர்ஸுக்கு அப்பா ஆகிட்டீங்கன்னு அப்துல்லை பார்த்து சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம்டா பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு கானாப்பூருக்கு. அங்கே அவர் ஒய்ஃப் கிட்டே, நான் வேலையை முடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் வீட்டுக்கு வர முடியல, இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் அந்த 5 பேருக்கும் லைசன்ஸ் வாங்குறதுக்காக பாரடேவை பார்க்க போகிறாரு. அவர்கிட்ட போய் மாட்ட மாட்டோம்னு சொல்லி என்னை மட்டும் கேஸில் மாட்டி விட்டீங்களே, ஆனால் நான் உங்கள் பேரை மாட்டி விடவே இல்லை, ஸோ நீங்கள் எனக்கு 5 லைசன்ஸ் ரெடி பண்ணி தரணும்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்த பணத்துக்கு ஜெயிலில் நல்ல மரியாதை கிடச்சதில்ல, அதில் சரியாக போச்சுன்னு சொல்கிறாரு. இவர் ஃபோன் பண்ணி அங்கே வெளியே எட்டி பார்க்க சொல்கிறாரு. அங்கே கரிமா மேடம் பாரடேவை பார்த்து வணக்கம்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போச்சு, நேரமே கரெக்ட் பண்ணதுனால இவரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸையே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்த சவுகத் பாயி அவர் பொண்ணுக்கிட்ட, யாராவது ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இவ்வளோ பெருசாக ஆஃபீஸும் இவ்வளோ ஆளுங்களை வேலைக்கும் வைப்பாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க, நீங்கள் எப்பயும் தப்பாக நினைக்காதீங்க, அவரே இப்போதான் உழைப்பை போட்டு பெருசாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, இவங்களுக்கு நிறையா பணம் கட்டுக்கட்டாக கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி இவருக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் காசை கொண்டு போய் கொடுக்குறாரு. அண்ட் கர்நாடகாலேயும் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவரோட தம்பி சலீம் இன்சார்ஜெட்டுக்கு சொல்லி அங்கேயும் தொடங்குறாரு. இப்போ சலீமை கர்நாடகா போலீஸ் பிடிச்சி, இதுக்கு உங்ககிட்ட ரெசிப்ட் இருக்கா இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் விற்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க,
இதை தடுக்க நம்ம அப்துல் வந்து நேராக மினிஸ்டர்கிட்டே போய், உங்களுக்கு நான் எங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் தரோம், ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்குறோம், ஸோ நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துக்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் சலீம் அப்துல் கிட்ட இவங்க எல்லாரும் காசு கொடுத்தா என்ன வேணால் செய்வாங்க, நமக்கு இதுதான் ஒரு சான்ஸ்னு சொல்ல, ஆனால் நம்ம காணாப்பூர் மக்களுக்கும் நிறையா உதவி பண்ணணும், காணாப்பூரே பெரிய ஊராக மாற்றணும், ஸோ நீ அங்கே ஒரு கட்சியில் தலைவராகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சலீம் எப்படி நான் மட்டும் பண்ணுறதுன்னு கேட்க, உன் கூட நம்ம ஆளுங்களையும் துணைக்கி வச்சுக்கோ, மக்கள் கேட்குற ஹெல்ப் எல்லாத்தையும் தீர்த்து வை அப்படின்னு சொல்ல, இவரும் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாரோட குறையும் கேட்டு சரி பண்ணுறாரு. அப்துல் அவர் அம்மா வீட்டுக்கு போய், உங்களை பார்க்க வருதையே இந்த பிஸ்னஸ் தான் தடுக்குது, நான் எவ்வளோ உயரம் போனாலும் உங்கள் கூட இருந்த ஞாபகம் தான் வருது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த நாள் சௌகத் பாய் ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ அவர் இறக்க போகிற சூழ்நிலையில் இருக்க அவர் ஒய்ஃப் அழுகிறாங்க. அந்த பாயோட கண்ணை பார்த்து நம்ம அப்துலுக்கு அவரை அவராலேயே மன்னிக்க முடியாத மாதிரி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அந்த இடத்துல சௌகத் பாயோட உயிர் பிரியுது. அடுத்த சீனில் அப்துல் ஆஃபீஸில் நமக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு அனலிஸ்ட்கிட்ட கேட்க, அவரும் இதை விற்க டிமாண்ட் அண்ட் சப்ளை வேணும், நம்மளால் டிமாண்டை ஏற்படுத்த முடியாது, ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் 28% அதிகமாக இருக்கும், இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம காம்படிட்டரை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுவும் முடியாது ஏன்னா நம்ம காம்படிட்டர் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர் வெண்டாஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஒரு பிளானோட மிஸ்ரா சாரை ப்ரெஸ்ஸில் போய் மீட் பண்ணுறாரு அப்துல். எங்களோட காம்படிட்டர்ஸை அழிக்கணும்னு சொல்ல, யார் அந்த காம்படிட்டர்ஸ், அது உங்களுக்கா அப்படின்னு மிஸ்ரா கேட்க, அது இந்த பாரத நாட்டோட இந்த நாசிக் ப்ரெஸ் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, இதில் தான் நாட்டுக்கே சப்ளை ஆகுது, இதை போய் நிறுத்தினா அவ்வளோதான்னு சொல்கிறாரு. சார் நான் எப்போ மொத்தமாக நிறுத்த சொன்னேன், இப்போதைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காரணத்துக்காகன்னு சொல்லி நிறுத்தி வைங்க, அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் பிஸ்னஸை பார்த்துக்குறோம், நாங்களும் அந்த கேப்பில் ஆடிக்கிறோம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு மாஸ்டர் பிளானோட அடுத்த எபிசோடில் களத்தில் இறங்க போகிறாரு நம்ம அப்துல். அண்ட் இந்த சீரீஸோட பார்ட் 1, அதான் 5 எபிசோட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த 5வது எபிசோடு தான் அடுத்து பார்க்க போகிறோம். அந்த எபிசோடு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை தட்டி வச்சுக்கோங்க. எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.